ஆன்லைன் ரம்மி விளையாட்டுகளை தடை செய்ய தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்துள்ளதால் அரசின் மேல்முறையீட்டு மனுவை விசாரிக்க தேவையில்லை என உச்சநீதிமன்றத்தில் ஆன்லைன் ரம்மி நிறுவனங்கள் பதில் மனு தாக்கல் செய்துள்ளன. தமிழக அரசு முதலாவதாக கொண்டு வந்த சட்ட திருத்தம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு காலாவதியாகிவிட்டதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு எதிரான தமிழக அரசின் சட்டத்தை ரத்து செய்து கடந்த 2021 ஆகஸ்ட் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஆன்லைன் ரம்மி மற்றும் விளையாட்டு நிறுவனங்கள் பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது.